السلام عليكم ورحمة الله وبركاته يا مؤمنو الله وينوديا أسماء الحسنى ولرند نام تدرند بارت ورنا அந்த வரிசையில யா முஃமினுவை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். ஆமன யுக்மினு ஈமானன் ஃபஹுவ முஃமினுன் என்ற பாபை ஃபால் இருந்திருக்கு. இது அல்லாஹுவினுடைய ஜமாலியான இஸ். இந்த முஃமின் என்ற வார்த்தை மனிதனின் பக்கமாக இணைக்கப்பட்டால் அந்த மனிதன் ஈமானை ஏற்றுக்கொண்டவர், அல்லாஹ் எதை சொல்லி இருக்கிறானோ அதை ஏற்றுக்கொண்டவர் என்ற அர்த்தத்திற்குள் வருவார். மேலும் அல்லாஹுவின் பக்கமாக முஃமின் என்ற வார்த்தை இணைக்கப்பட்டால் அல்லாஹ் சுபஹானஹு வத்தஆலா மறைமுகமான மற்றும் வெளிப்படையான அனைத்து விதமான ஆபத்துகளிலிருந்தும் இந்த உலகத்தையும் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களையும் பாதுகாக்கின்றான், அவர்களை நிம்மதியாக வைத்திருக்கின்றான் என்ற பொருளை கொண்டிருக்கும். அல்லாஹுவினுடைய இந்த முஃமின் என்ற தன்மையை விளங்குவதற்காக வேண்டி கூறுகிறார்கள், உலகத்தை அல்லாஹ் ஆலமே அக்பர் மற்றும் ஆலமே அசகர் என்று இருவிதமான ஆலமை கொண்டு அல்லாஹ் படைத்திருக்கிறான். ஆலமே அசகருங்கிறது மனிதன், மேலும் ஆலமே அக்பருங்கிறது உலகம். இந்த உலகத்துல அல்லாஹ் முத்தசாத அனாசிர்களின் மூலமாக இந்த உலகத்தை அல்லாஹ் படைச்சிருக்கிறான். வெவ்வேறுபட்ட அனாசிர்கள், வெவ்வேறுபட்ட பஞ்சபூதங்கள் இருக்குது, அவைகளை கொண்டு அல்லாஹ் படைத்திருக்கிறான். இந்த உலகத்துல நெருப்பும் இருக்குது, தண்ணீரும் இருக்குது, மண்ணும் இருக்குது, காற்றும் இருக்குது. இந்த நான்கு அனாசிர்களும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நான்கு அனாசிர்கள். இப்படி வெவ்வேறுபட்ட விஷயங்கள் இந்த உலகத்துல இருந்தும் கூட மனிதனை அல்லாஹ் அவைகளுக்கு மத்தியில் நிம்மதியாக வைத்திருக்கிறான், அவைகளுக்கு மத்தியில் பாதுகாப்பாக வைத்திருக்கிறான், அவன் முஃமின். உதாரணமாக அவ்வாறு நெருப்பு இருக்கிறது, அது கட்டுக்குள் அடங்காமல் பரவிவிட்டால் அதிலிருந்து யார் காப்பாற்றுவது? அல்லாஹ் அதிலிருந்து நம்மை பாதுகாத்து வைத்திருக்கிறான். ஒருவேளை தண்ணீர் கடல் பொங்கிவிட்டால் மனிதர்களால் வாழ முடியுமா இந்த உலகத்துல? முடியாது. அதனை யார் கட்டுக்குள் வைத்திருப்பது? அல்லாஹ் கட்டுக்குள் வைத்திருக்கிறான். மேலும் காற்று இருக்குது, காற்று அதனுடைய கண்ட்ரோலை இழந்து கோமை ஆது போன்று அவர்கள் மீது அதிகமாக வீச ஆரம்பித்தால் இந்த மனிதர்கள் உலகத்துல வாழ முடியுமா? வாழ முடியாத. அவைகளை எல்லாம் கண்ட்ரோல் செய்து மனிதனை நிம்மதியாக வைத்திருப்பவன் யாரு? அல்லாஹ் சுபஹானஹு வத்தஆலா. அதே போலதான் ஆலமே அசகரான மனிதனுடைய இடத்திலும் அல்லாஹ் முத்தசாத அனாசிர்களின் மூலமாக அல்லாஹ் படைத்திருக்கிறான். அதுக்கு ஒரு சின்ன உதாரணமாக 32 பற்கள் இருக்கு. அந்த பற்கள் எல்லாம் எப்படிப்பட்டது? கத்திகளை போன்றது, கூர்மையானது பற்கள். அவைகளுக்கு மத்தியில அல்லாஹ் ரொம்ப ரொம்ப லேசான நாவை அல்லாஹ் வைத்திருக்கிறான். எப்பயாவது ஒரு தடவை இந்த பல்லின் மூலமாக நாக்கு கடிபட்டுருச்சுன்னா எவ்வளவு பெரிய வலி நமக்கு ஏற்படுது. அல்லாஹ் சுபஹானஹு வத்தஆலா தொடர்ந்து சரளமாக பேசுறோம், அதுல எந்த விதத்திலும் எங்கேயுமே கடிபடாம இந்த நாக்கு இந்த பற்கள் ஒவ்வொன்றும் சரியாக அல்லாஹ் இணைய வைக்கிறான் பாருங்க, சரியாக அந்த உச்சரிப்புகள் வெளியாகுதல்வா. இது யார் செய்வது? மனிதனை அல்லாஹ் பாதுகாக்கிறான். மேலும் காட்டு விலங்குகள் காட்டுக்குள்ளே இருக்கு, மனிதர்கள் அந்த காடுகள் இருந்து தள்ளி மனிதர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த அமைப்பை அல்லாஹ் ஏற்படுத்தினது யாரு? அல்லாஹ் சுபஹானஹு வத்தஆலா. கொரோனா போன்ற சமயங்கள்ல நம்மளால பார்க்க முடிஞ்சது ஹாங்காங் பேங்காங் போன்ற இடத்துல எல்லாம் காட்டினுடைய விலங்குகள் என்ன செஞ்சிருச்சு? டவுன்குள்ள வந்துருச்சு, புலிகள் வந்துச்சு, நிறைய கூட்டம் கூட்டமாக குரங்குகள் வந்துச்சு. அப்ப அல்லாஹ் சுபஹானஹு வத்தஆலா அந்தந்த படைப்பினங்களுக்கான ஒரு நீதியை அல்லாஹ் வகுத்து நீங்க இதுக்குள்ள இருக்கணும், நீங்க இதுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கண்ட்ரோல் செய்து வைத்திருக்கான் இல்லைங்களா. இந்த மனிதனை அல்லாஹ் நிம்மதியாக வாழ வைத்திருக்கான் இல்லைங்களா. இது அல்லாஹ் சுபஹானஹு வத்தஆலாவினுடைய முஃமின் என்ற அந்த தன்மையின் காரணத்தினால். அல்லாஹுவினுடைய 7வது அஸ்மாவுல் ஹுஸ்னாவான யா முஃமினு உடைய 8 வசீஃபாக்களை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். வாங்க நேரா போயிடலாம். முதலாவதாக, நம்முடைய குழந்தைகளோ அல்லது மனைவியோ அல்லது கணவனோ யாராக இருந்தாலும் அவங்க சொல் பேச்சு கேட்க மறுக்கிறாங்க, நம்ம நல்லது சொல்றோம் அவங்க அதை ஏற்றுக்க மறுக்கிறாங்க, அவங்கள்ட்ட வந்து பிடிவாத குணம் அதிகமாக இருக்கு, அந்த சமயத்தில் 313 முறை யா முஃமினு என்பதை ஓத வேண்டும். முன்னாடி பின்னாடி 11 முறை சலவாத் ஒதுக்குங்க. யா முஃமினு 313 தடவை ஓதிக்கொள்ளுங்க. ஓதி அதை அவர்களின் மீது ஊதிவிட வேண்டும். ஓதி அந்த குழந்தைகள் மேல ஊதி விட்டுறணும். நம்ம நியத்து வைத்துக் கொள்ளணும், யா அல்லாஹ் இந்த குழந்தைகளுடைய பேச்சை கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும், இவங்களுடைய பிடிவாத குணத்திலிருந்து இவங்க வெளியே வரணும் அப்படிங்கிற நியத்தோட ஊதி விட்டுறணும். அல்லது மனைவியின் மீது அல்லது கணவனின் மீது. இல்ல ஊதிவிட முடியாது, அவங்க ஊதி விடலாம் ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் சாப்பிடக்கூடிய உணவிலோ அல்லது தண்ணீரிலோ அதனை ஊதி கொடுத்துடணும். அவங்க சாப்பிட்டு குடிச்சுக்கணும். இல்ல அதுவும் முடியாது, அவங்க நம்ம கையிலிருந்து சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொன்னா இதனை 313 முறை முன்பின் 11 முறை செலவாத்துடன் ஓதி அவர்களை நினைத்து ஊதி விட்டுறணும். அவங்க மேல ஊதி விட்டுறணும். தூரமா இருக்கிறாங்க, அவங்க மேல கோச்சுக்கிட்டு போயிருக்கிறாங்க, அவங்க நம்ம பேச்ச கேட்கறது இல்ல, அந்த மாதிரி சமயங்கள்லயும் ஓதி ஊதி விட்டா போதுமானது. அல்லாஹ்ட்ட துவா செய்து கொள்ளுங்க, யா அல்லாஹ் அவர்கள் நம்முடைய பேச்ச கேட்க நம்ம நல்லது சொல்றோம், அவங்க கேட்க மாட்டாங்க, கேட்கக்கூடியவங்களாக இருக்கணும் அப்படின்னா நிச்சயமாக அந்த பிள்ளைகளும் சரி
அந்த கணவனும் சரி அல்லது அந்த மனைவியும் சரி நீங்கள் சொல்வதை அவர்கள் கேட்பார்கள் இன்ஷா அல்லாஹ். இரண்டாவதாக இது ஒரு தல்சுமாத் சார்ந்த ஒரு அமல். தாங்கள் செல்லும் இடத்தில் தங்களுடைய பேச்சை ஒருத்தர் கேட்கணும், உங்களுக்கு கண்ணியம் கொடுக்கணும் நீங்க ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொன்னா இந்த அமலை தாங்கள் செய்து கொள்ளலாம். ஒரு காகிதத்துல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று எழுதி கொள்ளுங்கள். அரபியில எழுதுங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று எழுதி கொள்ளுங்க. எழுதிட்டு யா முஃமினு என்ற அல்லாஹுவினுடைய இந்த அஸ்மாவுல் ஹுஸ்னாவை தாங்கள் மூன்று தடவையோ அல்லது ஐந்து தடவையோ அல்லது ஏழு தடவையோ காகிதத்தில் எழுதணும். மூன்று அல்லது ஐந்து அல்லது ஏழு ஒற்றைப்படையில எழுதணும். எழுதி பிறகு கடைசியில ரசூலுல்லாஹுவின் மீது ஏதாவது ஒரு சலவாத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லது அல்லாஹும ஸல்லி அலா முஹம்மதின் நபியின் உம்மி வஅலா ஆலிஹி வஸல்லம் தஸ்லீமா அல்லது ஜஸல்லாஹு அன்னா முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆஹுவாஹு ஏதோ ஒன்று ஏதாவது ஒரு சலவாத் கடைசியில எழுதிருங்க. எழுதி அந்த பேப்பரை மடிச்சு தாங்கள் அணிந்திருக்கும் தொப்பிக்குள்ளாக அதனை தைத்து விடணும். ஒட்டி கொள்ளலாம் அல்லது தைத்து கொள்ளலாம், தொப்பிக்கு உள்ள இருக்கணும். தாங்கள் அந்த தொப்பியை அணிந்து யாரிடத்தில் சென்றாலும் சரி அவர்கள் உங்களுக்கு கண்ணியத்தை தருவார்கள், நீங்கள் சொல்வதை இன்ஷா அல்லாஹ் அவர்கள் கேட்பார்கள். மூன்றாவதாக ரொம்ப இலகுவானது, யா முஃமினு என்பதை தினசரி மூன்று முறை ஓதி தன் மேல ஓதிக்கொண்டா அவர்களுக்கு பயமற்ற ஒரு தன்மை ஏற்படும். நம்மளுக்கு அதிகமாக பயம் இருந்துகிட்டே இருக்கு, மனசுல எதுக்கெடுத்தாலும் பயமா இருக்கு, பயம் போக மாட்டேங்குது. யா முஃமினுவை மூணே மூணு முறை, ஒரு நாளைக்கே மூணு முறை மட்டும்தான், மூணு முறை ஓதி தன் மீது ஊதி கொள்ளலாம். மேலும் தண்ணீர்லையும் ஊதி தாராளமாக குடித்து கொள்ளலாம். இதன் மூலமாக அவர்களுடைய உள்ளத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செஞ்சிடும், பயம் என்பது விலகிவிடும். நான்காவதாக ஆபத்தான மனிதர்களை விட்டும் ஒருவர் பாதுகாப்பு தேடுறாரு அல்லது ஏதாவது ஒரு ஆபத்திலிருந்து அவருக்கு பாதுகாப்பு கிடைக்கும் நினைக்கிறாருன்னு சொன்னா யா முஃமினு என்பதை 136 தடவைகள் ஓதி தன் மீது ஊதி கொள்ளணும். அல்லாஹ்ட துவா செய்து கொள்ளணும், யா அல்லாஹ் எல்லா விதமான ஆபத்துகள் வந்து என்னை பாதுகாப்பாயாக, இன்ன நபருடைய ஆபத்திலிருந்து என்னை பாதுகாப்பாயா என்று கேட்டு வந்தால் அல்லாஹ் சுப்ஹான வ தஆலா அவர்களுக்கு அனைத்து விதமான ஆபத்துகளிலிருந்தும் அல்லாஹ் பாதுகாப்பை தருகிறான், ஆபத்தான மனிதர்களிடமிருந்தும் அல்லாஹ் அவருக்கு பாதுகாப்பை தருகிறான். ஐந்தாவதாக ஐநேர தொழுகைக்கு பிறகு யா முஃமினு என்பதை 36 தடவைகள் ஓதிக்கொண்டால் அவருடைய உயிரும் சரி அவருடைய உடைமைகளும் சரி பாதுகாக்கப்படும். அவருக்கு எந்த விதமான பயமும் தேவையில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வத்தஆலா அவருடைய உயிர் அவருடைய உடைமைகள் மேலே எல்லாத்தையும் அல்லாஹ் பாதுகாக்கிறான். பயமற்ற வாழ்வை அவர் தொடர்ந்து வாழ்ந்து வருவார். ஐநேர தொழுகைக்கு பிறகும் அஞ்சு வக்த தொழுகைக்கு பிறகு 36 தடவைகள் மட்டும்தான் யா முஃமினு. ஆறாவதாக யா முஃமினு என்பதை அதிகமாக ஒருவர் ஓதி வர்றார், கணக்கில் அடங்காத தடவைகள். சும்மாவே நம்ம ஓதிக்கிட்டே இருக்கோம், யா முஃமினு யா முஃமினு யா முஃமினு ஓதிக்கிட்டே இருக்கோம். நம்முடைய நீயத் என்னவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் என்னுடைய மரணத்தை நீ ஈமானின் மீது நிகழ்த்துவாயாக, நான் ஈமானின் மீது மரணிக்கணும் அப்படிங்கிற நீயத்தோட இப்படி அவர் செய்து வந்தால் இரண்டு விதமான நன்மைகள் அல்லாஹ் அவருக்கு கொடுப்பான். முதலாவது அவருடைய மரணம் ஈமானின் மீது ஏற்படும், அவருடைய ஈமான் பாதுகாக்கப்படும். இரண்டாவதாக படைப்பினங்கள் அவருக்கு கட்டுப்படும். உலகத்தினுடைய படைப்பினங்கள் மனிதர்கள்ல இருந்து ஜின்னாத்துகள்ல இருந்து இந்த உலகத்தினுடைய படைப்பினங்கள் எல்லாமே அவருக்கு சாதகமாக செயல்பட ஆரம்பிக்கும். ஏழாவதாக தினசரி 115 முறை யா முஃமினு என்பதை ஓதி ஒருவர் தன் மீது ஊதிக்கொண்டால் அவர் ஆரோக்கியம் பெறுவார், எல்லா விதமான ஆரோக்கியமும் அவருக்கு கிடைக்கும். அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வத்தஆலா நோய் நொடிகள் இருந்து அல்லாஹ் அவரை பாதுகாக்கிறான். ரொம்ப இலகுவானது யா முஃமினு 105 முறை, ஏன்னா ஒரு 5 நிமிஷம் ஆயிருங்களா, ஆரோக்கியம் அவருக்கு கிடைக்க பெறும். முடிஞ்சா தண்ணி முன்னாடி வச்சுக்கோங்க, தண்ணீர்லையும் ஊதி அதை குடித்துக் கொள்ளுங்க, உங்க மேலையும் ஊதி கொள்ளுங்க, அல்லாஹ் ஆரோக்கியத்தை தருகிறான். எட்டாவதாக ஒருத்தருக்கு திடீர்னு ஏதாவது ஒரு பயம் வந்துருச்சு, இன்னார் மூலமாக நம்மளுக்கு பிரச்சனை ஏற்பட்டுருமோ, இன்னார் மூலமாக நம்மளுக்கு பிரச்சனை ஏற்பட்டுருமோன்னு ஒரு பயம் வருது அப்படின்னு சொன்னா 630 முறை யா முஃமினு என்பதை ஓதி தன் மீது அவர் ஊதி கொண்டால் சகல விதமான நஷ்டங்கள் இருந்தும் அவர் பாதுகாக்கப்படுவார். எந்த விதமான பயமும் அவருக்கு தேவையில்லை, அவர் அனைத்து விதமான நஷ்டங்கள் இருந்தும் அவர் பாதுகாக்கப்படுவார். 630 முறைகள் யா முஃமினு என்பதை ஓதிக்கொள்ள வேண்டும். இவைகள் யா முஃமினு என்பதனுடைய 8 வசீஃபாக்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வத்தஆலா அவனுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னாவின் மூலமாக பயன்பெறக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்துள் புரிவானாக. எல்லா விதமான வளங்களோடும் நலங்களோடும் அல்லாஹ் நம்மையும் நமது குடும்பத்தார்களையும் வாரிசுகளையும் அல்லாஹ் வாழச் செய்வானாக. ஈமானின் மீது நம்மளுக்கு மரணத்தை ஏற்படுத்துவானாக. இது போன்று பல்வேறு தலைப்புகள் நம்ம சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது. தாங்கள் நமது சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ தங்களுக்கு பயணத்தை லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்கள் வரை ஷேர் செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் மின் மனதளிப்பில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்.
முத்தாலிமினுடைய கோர்ஸ்ல முழு சட்டங்கள் மார்க்கத்தினுடைய அனைத்து சட்டங்களும் பொதிந்த கிதாபுல இருந்து தங்களுக்கு பாடம் நடத்தப்படும். எல்லா சட்டங்களும் தொழுகையில இருந்து ஹஜ்ஜில் இருந்து உம்ரால இருந்து ஜக்காத்தில இருந்து நிக்காஹில இருந்து தலாக்கில இருந்து எல்லா சட்டங்களும் அவர்களுக்கு நடத்தப்படும். இரண்டாவதாக தஜ்வீதுடைய சட்டங்கள் நடத்தப்படும். மூன்றாவதாக ஆன்மீக பாடங்கள் நடத்தப்படும். நான்காவதாக வாழ்க்கை பாடங்கள், ஆண்களாக இருந்தா ஆண்களுடைய வாழ்க்கையில ஒழுக்கத்திற்கான விஷயங்கள் என்ன இருக்கு, பெண்களாக இருந்தா பெண்களுடைய வாழ்க்கையில ஒழுக்கத்திற்கான விஷயங்கள் என்ன இருக்கு அப்படிங்கறது உண்டான வாழ்க்கை பாடங்கள் நடத்தப்படும். இந்த நான்கும் அடங்கியதுதான் முத்தாலிம் மற்றும் முத்தாலிமாவுடைய கோர்ஸ். இது ஒருவருட கோர்ஸ். இது மனிதர் மார்க்கத்தினுடைய அனைத்து சட்டங்களும் தெரியணும் ஒருத்தன் விரும்புறார் அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு அரபியின் மூலமாக இந்த பாடங்கள் நடைபெறும். அரபியினுடைய வார்த்தைகளை நடத்துவாங்க, அதை சொல்லி சொல்லி உங்களுக்கு தமிழுடைய பாடங்கள் நடத்துவாங்க. ஹனஃபியினுடைய ஃபிக்ஹில் இருந்து இந்த பாடங்கள் நடத்தப்படும். விரும்பக்கூடியவர்கள் ஏதோ இப்ப ஸ்கிரீன்ல வரக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் செய்தா போதும். முத்தாலிம் கோர்ஸ் சொல்லி முத்தாலிம் கோர்ஸுடைய டீடைல்ஸ் தங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். முத்தாலிம் கோர்ஸ் ஆண்களுக்கும் இருக்கும், முத்தாலிமான பெண்களுக்கும் இருக்கும். இது மற்றவர்களுக்கு சென்று பாடம் நடத்துவதற்கான வகுப்பல்ல. மற்றவங்களுக்கு போய் நீங்க பாடம் நடத்த முடியாது. மாறாக நமக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம தெரிந்து கொள்வதற்கான சட்டங்கள் அனைத்தையும் நான் தெரியணும், மார்க்க சட்டங்கள் எனக்கு தெளிவா விளங்கி இருக்கணும், என்னென்ன முறைகள்ங்கிறது எனக்கு தெரியணும்னு நீங்க விரும்பினீங்க அப்படின்னு சொன்னா இந்த முத்தாலிம் கோர்ஸ் மற்றும் முத்தாலிமா கோர்ஸ்ல வயது வரம்பின்றி யார் வேணாலும் கலந்து கொள்ளலாம். ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு இந்த பாடங்கள் நடைபெறும்.